போரூர் ஏரி என்று ஒன்று இருப்பது இன்றைக்கு திமுக கழகம் எடுத்த நடவடிக்கைகளினால் தான் என்பதை அவர் அறிந்து கொண்டால் மிகவும் நல்லது. ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்த நேரத்தில் போரூர் ஏரியை நூற்றுக்கணக்கான பொதுப்பணித்துறை லாரிகளின் மூலம் மண்ணை கொட்டி மூடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அன்றைக்கு அவர்தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அவர்தான் மண்ணை கொட்டி அந்த ஏரியை மூடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். தியாகிகள் மணிமண்டபத்தை திமுக கழக அரசு பொறுப்பேற்றிருந்த சமயத்தில் அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. அதேபோல் திமுக கழக அரசு பொறுப்பேற்றிருந்த 1999 ஜூலை திங்கள் 17 நாள் தியாகிகள் ஆர்யா என்கின்ற பாஷ்யம், தியாகி சங்கரலிங்கனார் ஆகியோருக்கு மார்பளவு சிலைகள் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. 2008 ஜூலை திங்கள் 17 நாள் தியாகி செண்பகராமன் அவருடைய திருவுருவச் சிலையை திமுக கழக அரசு இங்கே திறந்து வைத்திருக்கிறது. கழக அரசு பொறுப்பேற்ற காலங்களில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு, மொழி போராட்ட களத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு தொடர்ந்து மரியாதை செலுத்துகிற வண்ணம் அவருடைய திருவுருவச் சிலைகளும் மணிமண்டபங்களும் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அமைந்த இந்த தியாகிகள் மணிமண்டபத்தில் இன்றைக்கு தியாகி சங்கரலிங்கனார், தியாகி ஆர்யா என்கின்ற பாஷ்யம், தியாகி சண்பகராமன் ஆகியோர் திருவுருவ படங்களுக்கு அவருடைய தியாகத்தை நினைவு கூர்ந்திடும் வகையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சார், இந்த போரூர் ஏரியில மருத்துவ கழிவுகளை கொட்டுறாங்க, அதை வந்து சரி செய்யணும், தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் கேட்டிருக்காரு. போரூர் ஏரி என்று ஒன்று இருப்பது இன்றைக்கு திமுக கழகம் எடுத்த நடவடிக்கைகளினால் தான் என்பதை அவர் அறிந்து கொண்டால் மிகவும் நல்லது. காரணம், கடந்த ஆட்சியில் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்த நேரத்தில் போரூர் ஏரியை நூற்றுக்கணக்கான பொதுப்பணித்துறை லாரிகளின் மூலம் மண்ணை கொட்டி மூடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். மண்ணை கொட்டி நிரப்பி அந்த ஏரியை சமன்படுத்த நினைத்தபோது மாண்புமிகு இன்றைய தமிழகத்தின் முதல்வர், வணக்கத்திற்குரிய கழகத் தலைவர் அவர்கள் திமுக கழகத்தின் சார்பில் ஒரு போராட்டத்தை நடத்த செய்து அந்த ஏரி சென்னை மக்களுக்கான குடிநீர் ஆதாரம், அதை மூடக்கூடாது என்று போராட்டம் நடத்தியதன் விளைவு பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கொடுத்த குரல் இன்றைக்கு மீண்டும் ஏரியாக மாறியிருக்கிறது. இருந்தாலும் அன்றைக்கு அவர்தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அவர்தான் மண்ணை கொட்டி அந்த ஏரியை மூடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனாலும் இன்றைக்கு அந்த ஏரியின் மீது ஒரு அக்கறை வந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த விஷயத்தை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். நிச்சயம் ஆய்வுகளை மேற்கொள்வோம். அப்படி கொட்டப்பட்டால் தடுத்து நிறுத்தப்படும். கொட்டப்படுபவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். நிச்சயமாக அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இப்போது வந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 20-25 லட்சம் தடுப்பூசிகள் அதற்கு பிறகு வந்திருக்கிறது. இதுவரை தமிழகத்திற்கு வந்திருக்கிற தடுப்பூசிகளின் அளவு 1,77,32,170. இதுவரை செலுத்தப்பட்டிருப்பது என்பது மக்களுக்கு 1,76,19,174. கையிருப்பில் இன்று காலை வரை கையிருப்பில் இருப்பது 4,15,570. எனவே நிச்சயம் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை அண்மையில் சந்தித்து தமிழகத்தின் இந்த தடுப்பூசிகளின் நிலவரத்தை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். தமிழக மக்கள் எந்த அளவுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்கின்ற அந்த விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறோம். தொடக்க நிலையில் இந்த தடுப்பூசிகள் தர தொடங்கிய உடன் தமிழகத்திற்கு மட்டும் குறைவாக வர தொடங்கிய அந்த விஷயத்தையும் எடுத்து சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கோரிக்கையான சிறப்பு தொகுப்பாக 1 கோடி தடுப்பூசிகள் கூடுதலாக வழங்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட அமைச்சர் அவர்கள் இந்த ஒரு மாதம் ஜூலை மாதம் இந்த தொகுப்பு உங்களுக்கு நிர்ணயித்ததை போல வளர்ந்துவிடும், அதற்கு பிறகு நிச்சயம் கூடுதலாகவே
ஏனென்றால் தமிழகத்தில் பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்லப்படுகிற வகையில் மிக சிறப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் அவர்களே என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார், தமிழகத்தில் இந்த கொரோனா பேரிடர் நிவாரணப் பணிகள் சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொல்லியிருக்கிறார் என்று அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். சொல்லி அதற்கு பிறகுதான் சொன்னார், அடுத்தடுத்த மாதங்களில் நிறைவான வகையில் நீங்கள் விரும்புகிற வகையில் தடுப்பூசிகள் அனுப்பப்படும் என்று சொல்லியிருக்கிறார். டெங்கு பரவல் எப்படி இருக்கு? டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அதாவது அதற்கான நடவடிக்கைகள் கடந்த ஜனவரி தொடங்கி இந்த 7 மாத காலங்களில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்கள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சி ட்ரோன்களின் மூலம் மருந்துகளை நீர்நிலைகளில் மருந்துகளை தெளிப்பது, கொசு மருந்து அடிப்பது, புகை மருந்து பிடிப்பது, அபேட் தெளிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வீடுகள் தோறும் சென்று தேங்கி நிற்கிற நீரை அப்புறப்படுத்துகிற அந்த பணியிலையும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பணியிலையும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே டெங்குவும் இன்றைக்கு கட்டுக்குள் இருக்கிறது. நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடேஸ்.